ஆதனத்தமிழ்மை நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் ஷோ இன்னைக்கு வந்து ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இருபத்தி அஞ்சாவது மேட்ச் இவ்வளோ சோகமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து சோதனை மேல் சோதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தான் நானும் வந்து இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன் இதே சேஃப் ஜெர்சி போட்டுட்டு அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ வந்து இன்றைக்கி மேட்சை பற்றி எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க டாஸை வின் பண்ணதும் அவங்க தான் மேட்சை வின் பண்ணது அவங்க தான் அப்படின்ற சோகமான செய்தி சொல்லிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஹைலைட்ஸும் நான் சொல்லிடுறேன் ஸோ வந்து டாஸை வின் பண்ணுமே ஆர்சிபி வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க சில பல மேட்ச்சு அதை கடந்த சில மேட்ச்சுகளை வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை ஃபஸ்ட்டு யார் பேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மேட்ச்சை வின் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கும் ஆர்சிபி பண்ணியிருக்காங்க ஸோ ஓப்பனர்ஸ் வந்து படிக்கல் ஃபிஞ்சு ஃபிஞ்சு வந்து வழக்கம் போல் ட்ரை அப்படின்ற மாதிரி ஏன் பார்த்துட்டு ரெண்டே இருந்தால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவுட் ஆகிட்டு பொயிலையும் திரும்பிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் விராட் கோலி வராரு விராட் கோலி வந்து கடந்த மேட்ச் விளையாண்டாரு ஆனால் இப்படி ஒரு ஆட்டத்தை நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ படிக்கல் கூட நம்ம விராட் கோலி பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் போகுது படிக்கலை வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகிறாரு ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஏபிடி ஏபிடி இன்றைக்கி எப்படி ஒரு நாற்பது ரெண்டாவது அடிப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் நினச்சிருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சிஎஸ்கே பாலர்ஸோடய ஸ்டார்டிங்கில் மட்டும் வெயிட்டாக இருந்ததுனால அவங்களால ரெண்டு எதுவும் மிகப்பெரிய ஸ்கோராக அடிக்க முடியல ஸ்டார்டிங்கில் ஸோ வந்து ஃபிஞ்ச் அவுட் ஆகிறாரு இதுக்கப்புறம் படிக்கல அவுட் ஆகிறாரு ஸோ அதுக்கப்புறம் வராங்க டி இவரை பார்த்து எல்லாம் பயந்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி டக் அவுட் ஆகிட்டார் அதுதான் ரொம்ப சோகமான செய்தி ஓகே எப்படியும் நம்ம விராட் கோலி நிப்பா ஒரு எழுபது அறுபதும் அடிப்பாருன்னு பார்த்தா ரன்மிஷின் இன்னைக்கு தாங்க வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் வராது வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர்லாம் நீ பத்து ரன் ஸ்கோர் பண்ணி இருந்தாலும் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாருங்களேன் அப்படியே கதி கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த இடத்துல நம்ம எவ்வளவு வீக் அப்படின்றத தெரிய வந்தது ஸோ அவரும் அவுட் ஆகிட்டு பேவிலேனு திரும்பினதுமே வந்து சிவம் டூபே வந்து தன்னோட பங்குக்கு ஒரு காட்டு காட்டிட்டார் அவர்லாம் அடிக்க விட்டீங்களேன்னு தாங்க நான் கோவம் இல்லை அவர் வந்து குறைச்சி இடப்படல இருந்தாலும் எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு மூணாவது மேட்ச் ரெண்டாவது மேட்ச் விளையாடாரு அதுக்கப்புறம் நம்ம கூட தான் விளையாடுறாங்க நம்ம கூட எல்லாரும் விளையாண்டு பழகிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவரும் வந்து ஒரு டுவெண்ட்டி பிளஸ் அடிச்சிட்டாரு இந்த ரன் மிஷின் விராட் கோலி இடப்பட்ட நைன்டி ரன்னு ஸ்கோர் பண்ணிடுறாருங்க ரொம்ப கம்மியான பால்ல அதுதான் வந்து இன்றைக்கி சிஎஸ்கே தோக்க ஒரே ரீசன் அப்படின்னு சொல்லணும் ஸோ வந்து இவ்வளோ பெரிய பேட்டிங் ஆர்டர் வந்து சமாளிக்க முடியலன்னு சொல்லணும் பண்ணணும் இவ்வளோ பெரிய பேட்டிங் ஆடன்ற பாருங்க யார் ரன் மிஷின் மட்டும் அவரை மட்டுமே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா அவரே தொண்ணூறு ரன் ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் ஸோ சிஎஸ்கே பவுலர்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பங்கு சிறப்பாக பாரி வளையிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக சாம் கரனுக்கு வந்து எடுபடவே இல்லை ஸ்டார்டிங்ல இது நம்ம டோனி வந்து அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறாரு அவருக்கு ஓவரை கம்மி பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் அவருக்கு அடுத்தடுத்து தராரு அப்படின்றத நம்மளுக்கு தெரியல ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு யாருக்குமே டைம் ஒர்க் அவுட் ஆகிங்க நாலே விக்கெட் தான் பிரிந்ததா அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நாற்பது ரன் வளர்க்கிருந்தாங்க ஏன் ஜடேஜாக்கு வந்து ரெண்டு ஓவர் போட்டிருந்தார் ரொம்ப கண்டெய்ன் பண்ணி ரன்ஸ் கொடுத்துருந்தார் அவருக்கு ஏன் நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ண விடலை அப்படின்றதும் எல்லாத்துக்குமே தெரியல ஸோ சிஎஸ்கேட பவுலர்ஸ் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு ஸோ நூற்றி எழுபது ரன்கள் டார்கெட் அப்படின்ற முறையில் நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் அழிஞ்சாலும் மீடியமான ஒரு ஸ்கோரை கொடுக்குறாங்க நம்ம ஆர்சிபி ஸோ இதுக்கப்புறம் நூற்றி எழுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ஓப்பனர்ஸ் இறங்குறாங்க வாட்ஸன் அண்ட் ஃபாஃபு ரெண்டு மேட்ச்சை நல்லா விளையாண்ட வாட்ஸன் இல்லை என்ன பண்ணுறதுனா ஏமாற்றம் தருகிறார் அது மட்டும் இல்லாமல் அவரோட மிக கம்மியான ஸ்கோர்லேயே நம்ம ஃபாஃபும் ஏமாற்றுறாரு ஸோ ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே வந்து வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கில் வந்து சீக்கிரமாகவே நிறைய கட்டிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஒன் டவுன் டூ டவுன் இங்கேயே ஸ்டாண்ட் இல்லை மிடில் ஆர்டரிலும் ஒரு ஸ்டாண்ட் இல்லாத ஒரு பேட்டிங் தான் இருந்தது இருந்தாலும் இங்கேயே சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை சரியான பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டு இருந்தீங்களா முக்கியமாக கேதர் ஜாதவ இறக்கக்கூடாதுங்க டீம்லேயே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன விஷயத்தலாம் நாங்களும் கன்வே பண்ணோம் நம்மளும் சோழ சொல்லியிருந்தோம் அதே போல தான் பண்ணியிருந்தாங்க கேதர் ஜாதவ் பதிலாக ஜெகதீஷை வந்து ஆட விட்டுருந்தார் நம்ம எம் எஸ் அவர்கள் ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிட்ட ஜெகதீஷன் அவர்கள் முப்பத்தி மூணு ரெண்டும் ராயுடு வந்து நாற்பத்தி ரெண்டு ரெண்டும் ராயுடு வந்து தான் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அடித்த ஃபார்ம் இப்போதான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் இருந்துச்சு நல்லா போயிட்டே இருந்தாங்க என்ன தெரியல ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அதுதான் மிகப்பெரிய வருத்தம் ஸோ ஜெகதீஷனுக்கு இன்றைக்கி நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து அவர் நல்ல ஒரு ரன் ரேட்டோட அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இனி வர மேட்சிகளிலும் அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம எம்எஸ் ஜோனி இறங்குறாங்க எம்எஸ் ஜோனிக்கு வந்து இன்னைக்கு பேட் தான் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை இன்னைக்கு தலை அவர்கள் ஏமாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மர சாம்கர் என்ன என்ன பண்ணுறாருன்னா நம்பிக்கை நாயகனே நாற்பதுன்னு விட்டு கொடுத்த கதாநாயகனே அப்படின்ற மாதிரிலாம் போற்றி புகழ்ந்து பாடுனா டக் அவுட் ஆகிட்டு நம்மளெல்லாம் ஏமாற்றி காண்டாக்கிட்டு அந்த பையன் ஓடிப்பிட்டான் சுட்டி குழந்தை சரி விடுக்க இதுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் ஏன் பிராவோ லேட்டாக இருக்கிறீங்க ப்ராவோ லேட்டர் இன்றைக்கி பிராவோ தான் வேறு வழியே இல்லை பிராவோ அண்ட் ஜடேஜ் ரெண்டு பேருமே நாங்கள் வந்து நீங்களாவது எதாவது பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு நினச்சோம் ஆனால் வந்து என்ன பண்ணி கொடுக்குறது கம்மியான பால் இவ்வளோ ரெண்டு எப்போ பார் வந்து பத்து பாலுக்கு ஐம்பது இருபது பாலுக்கு ஐம்பது எங்கேனா போகிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க ரெண்டு பேருமே தன்னோட பங்கு நீ ஏழு நான் ஏழு அப்படின்ற மாதிரி அடிச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனாலே வந்து டீம் தோத்துடுச்சு அப்படின்றது இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஹம்புலாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் தான் தீபக் சாகர்லாம் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தார் ஒன்றும் வேலைக்காகல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு இல்லை எதுக்காக அப்படின்னு இல்லை எப்படி அப்படின்னு எந்த கேள்விக்குமே இடம் இல்லை நம்மளோட பேட்டிங் சைடு ரொம்ப வீக்காக இருக்காங்க பவுலிங் சைட் நிறைய ரென்னு கொடுத்துட்றாங்க நிறைய ரென் கொடுத்தாலும் நூற்றி அப்படின்றது ஒரு அடிக்க அடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோராக தான் நம்மளுக்கு தோணுது அதையுமே விட்டு விட்டுவிட்டாங்க அப்படின்றதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமேட்டு நீ ரிவ்யூ பண்ணுவியாடா இனிமேட்டு சிஎஸ்கே பற்றி பேசுவியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசுவேன் ஏன்னா அப்படின்னா எல்லா நாளும் ஒரே நாள் மேல் இருக்காது இல்லை அப்படி தாங்க போய் சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கேன் அடுத்த மேட்சை பார்ப்போம் கண்டிப்பாக கூட சப்போர்ட் பண்ணுவோம் இருந்தாலும் இந்த இடத்துல ஆர்சிபி பற்றி ஆகணும் டீமில் யாருமே ஒருத்தர் விளையாடல இருந்தாலும் ரன் மிஷின் அப்படின்ற ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு மேட்ச் விளையாடவே இல்லை இப்போ அவர் அடிக்கிறாரு ஒரு கடந்த சில மூணு மேட்சில் நல்லா விளையாடுறாரு இன்றைக்கி வந்து தனிமனால் நின்று ஒரு தொண்ணூறு ரன் ஸ்கோர் பண்ணுறாரு அது முக்கியமான இடத்துல முக்கியமான மேட்சில் அப்படின்றப்போ இந்த மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றப்போ விராட் கோலி தான் ஸ்டார்ட் ஆகுது பவுலிங் அப்படி தாங்க இன்றைக்கு வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி வேற யாரு கூட இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது இல்லைங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முக்கியமாக மிடில்ல மூணு பேர்த்த தூக்குனால தலைவன் வேற ரகம் பார்த்து விளையாடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மோரிஸ் வந்து சூப்பராக நீங்கள் பவுலிங் பண்ணியிருந்தாங்க வாஷிங்டன் சார் முக்கியமான ஓப்பனர்ஸ் ரெண்டு விக்கெட்டை தூக்கி இருந்தாரு இதெல்லாம் தான் காரணம் ஷைனியும் நீ கண்டெயின் பண்ணி பால் போட்டுருந்தாங்க நான் எதுவும் சொல்ல விரும்பல ஓ கமெண்ட்ஸ் அட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எல்லாம் வருத்தமா இருப்பீங்க இல்லை மேட்ச்சில் உங்களுக்கு அதில் எதுவும் பிடிச்சிருக்காரு இருந்தாலும் மேட்ச் பார்த்து உங்க ஒப்பனியன் எதா இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல அவங்கள சந்தேகத்து மாதிரி உங்களை என்ன வெளியே பெறுகிற நான் உங்கள் சிஎஸ்சி